வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று அதிகாலை வாள்வெட்டு தாக்குதல், இளம் குடும்ப பெண் எரித்து கொலை, வவுனியாவில் பெரும் பரபரப்பு. லேப்ஸ் மற்றும் லிட்டோ விலைகளை சமன்படுத்த விலை சூத்திரம் அடுத்த வாரம் நடைமுறை. இந்தியா இலங்கை நிலத்தொடர்பு, தமிழ் தேசிய கட்சிகள் வரவேற்பு. தமிழ் தரப்பினரிடம் ஜனாதிபதி ரணில் வெளிப்படுத்திய திட்டத்திற்கு நரேந்திர மோடி வரவேற்பு, டக்ளஸ் தெரிவிப்பு. ஜப்பான் வெளிவார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம். முக்கிய வைத்தியர்கள் வீடு செல்லும் நிலை, அரசின் பதில் என்ன? சம்பிக்க கேள்வி. தேர்தலுக்கான நிதி செலவின அறிக்கையை உடன் சமர்ப்பியுங்கள், ஜனாதிபதி உத்தரவு. அனைத்து வங்கிகளுக்கும் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பு. பழையில் திடீர் தீ விபத்து, முற்றாக எரிந்து நாசமாகிய தும்பு தொழிற்சாலை. வவுனியா தோணிக்கல் பகுதியில் வீடொன்றுக்குள் நுழைந்த இனந்தெரியாத நபர்கள் அங்கிருந்தவர்கள் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டதில் இளம் குடும்ப பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் 10 பேர் வெட்டு மற்றும் எரிகாயங்களுடன் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இன்றைய தினம் அதிகாலை குறித்த வீட்டிற்குள் உள்நுழைந்த இனந்தெரியாத நபர்கள் வீட்டின் உரிமையாளர் மீது வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து காயமடைந்த நபர் வீட்டிற்குள் ஓடி சென்றுள்ளார். அவரை பின்தொடர்ந்த குழுவினர் வீட்டிற்குள் சென்று அங்கிருந்த பெண்கள் உட்பட பலர் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளதுடன் வீட்டிற்கு தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த தாக்குதல் சம்பவத்தில் வீட்டில் இருந்த குடும்ப பெண் ஒருவர் எரிகாயங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவரது கணவர், சிறுவர்கள், பெண்கள் உட்பட 9 பேர் வெட்டு மற்றும் எரிகாயங்கள் அடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வவுனியா போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் வீட்டின் முன்பாக இனந்தெரியாத நபர் நடமாடி திரிவதை வீட்டின் உரிமையாளர் அவதானித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அங்கு வசிக்கும் சிறுமி ஒருவருக்கு இன்று அதிகாலை பிறந்தநாள் நிகழ்வொன்றும் சிறியளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே குறித்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது. லேப்ஸ் மற்றும் லிட்டோ எரிவாயுவின் விலைகளை சமமாக இருக்கும் வகையில் விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சந்தையில் லிட்டோ எரிவாயுவின் விலையுடன் ஒப்பிடும் போது லேப்ஸ் எரிவாயுவின் விலைகள் அதிகம் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த லேப்ஸ் எரிவாயு நிறுவனத்துடன் கலந்துரையாடியதாகவும் விலை திருத்தம் தொடர்பான ஒப்பந்தத்தை அடுத்த வாரத்திற்குள் வழங்குவதாக அந்த நிறுவனம் உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமரின் 13வது திருத்தம், மாகாண சபை தேர்தல் போன்ற அறிவிப்புகள் தொடர்பிலும் இந்தியா இலங்கை இடையிலான நேரடி நிலத்தொடர்பு உருவாக்கம் தொடர்பாகவும் தமிழ் தேசிய கட்சிகள் வரவேற்றுள்ளன. இதேவேளை தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமென்ற மோடியின் அறிவிப்பை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் வரவேற்றுள்ளது. இந்திய பிரதமரின் கருத்து தொடர்பில் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவிக்கையில், இந்திய பிரதமரின் அறிவிப்புகளை வரவேற்கின்றேன். வெறுமனே 13வது திருத்தத்துடன் நிற்காமல் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இந்தியாவின் பாதுகாப்பு வடக்கு கிழக்கு மக்களின் பாதுகாப்பில் தான் தாங்கியுள்ளது என்று நான் கூறி வந்திருக்கின்றேன். அதை தற்போது அவர் உணர்ந்துள்ளார் என்று அறிகின்றேன். தென்னிந்தியாவுடன் வடக்கு கிழக்குக்கு நெருங்கிய உறவை அவர் வலுப்படுத்த முயன்றிருக்கின்றார். அதையும் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டிலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிக்கையில், இந்திய பிரதமர் சொல்லில் மாத்திரம் இல்லாமல் செயலில் நடைமுறையாக்க அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்தியாவின் இருப்பும் அவது தமிழ் தரப்புகளின் பாதுகாப்பும் இதற்குள்ளேயே அடங்கியிருக்கின்றது. இலங்கை இந்திய நிலரீதியான பிணைப்பு எமக்கு பொருளாதார பலத்தையே வழங்கும். அதை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில், 13வது திருத்தத்தை மாத்திரம் வலியுறுத்தி வந்த இந்தியா தமிழர்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுமாறு இப்போது சொல்லியிருக்கின்றது. 13வது திருத்தத்தை கண்மூடி ஆதரிக்கும் தமிழ் தரப்புகள் இந்தியா தற்போது குறிப்பிட்டுள்ள தமிழரின் அபிலாஷைகளான சுயநிர்ணய உரிமையை உறுதி செய்யும் சமஷ்டி தீர்வை இனியாவது வலியுறுத்த வேண்டும். இந்தியாவுடனான நில ரீதியான தொடர்பை நாம் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். புளோட் அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவிக்கையில், இந்திய பிரதமருக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அனுப்பிய கடிதத்தில் 13வது திருத்தம் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தோம். அதை மோடி குறிப்பிட்டிருக்கின்றார். 13வது திருத்தத்தை தாண்டிய தீர்வை இந்தியா எமக்கு தரப்போவதில்லை. நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை பெற வேண்டும். இந்தியாவை
இந்தியாவுடனான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் கானா சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கையில், இந்திய பிரதமரால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளையும் இலங்கையின் மீதான இந்தியாவின் எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் வரவேற்கின்றோம். தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கும் தரப்பாக இல்லாமல் ஒப்பந்தத்தில் கச்சா திட்ட தரப்பு என்ற அடிப்படையில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தரவாதங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நடைமுறைக்கு சாத்தியமான முறையில் மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டத்தினை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றிருப்பதுடன் தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் குறித்த பயணத்தில் இணைந்து கொண்டிருந்த அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் இந்திய பிரதமரினால் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையின் அரசியல் சூழலை நன்கு புரிந்து வைத்துள்ள இந்திய பிரதமர் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தாத வகையில் அரசியலமைப்பின் 13 திருத்த சட்டமான மாகாண சபை முறைமையை அமல்படுத்துவதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்திருக்கும் திட்டத்தில் காணப்படும் நியாயத்தினை ஏற்றுக்கொண்டதாகவும் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் முதல் காலாண்டில் ஜனாதிபதி தேர்தல் குறித்து தேசிய மட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் உலாவுகின்ற நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட ஏனைய உறுப்பினர்களை அழைத்து தேர்தல் குறித்து முக்கிய அறிவிப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி அறிக்கையை காலதாமதமின்றி சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழு உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டுள்ள ஜனாதிபதி சட்டமாதிபர் திணைக்களம் மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இதுகுறித்து அறிவிப்புகளை விடுத்துள்ளார். இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.எல். ரத்நாயக்க உட்பட ஆணைக்குழுவிற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அதிகாரிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பில் நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த சந்திப்பின் போதே ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு மேலும் குறிப்பிடுகையில் அடுத்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதாயின் எவ்வளவு நிதி தேவைப்படும், ஏனெனில் அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டிய தேவை உள்ளது, அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் குறித்த நிதியை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதி விவரத்தை தருமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளிடம் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதற்கு மறுமொழி அளித்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கூடிய விரைவில் ஜனாதிபதி தேர்தலுக்கான மதிப்பீடுகளை செய்து தேவைப்படுகின்ற நிதி குறித்து முழுமையான அறிக்கையை தருவதாக கூறியுள்ளார். அதனை உடனடியாக நிதியமைச்சுக்கு அனுப்புமாறு ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவிற்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். மேலும் தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மேலதிக பேச்சுவார்த்தைகளை சம்பந்தப்பட்ட அரச கட்டமைப்புகளுடன் கலந்துரையாடுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேர்தலுக்கான கால எல்லையை குறைப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராயுமாறு ஜனாதிபதி இதன்போது ஆலோசனை வழங்கினார். ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஜோசிமசா அயாஷி அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2019 ஆண்டிற்கு பின்னர் ஜப்பான் நாட்டு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வது இதுவே முதற் தடவையாகும். தற்போது இடம்பெற்று வரும் கடன் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பில் இதன்போது ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் கவனம் செலுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜப்பான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் 24 பேர் அடங்கிய தூதுக்குழுவினருடன் ஜப்பான் வெளிவார அமைச்சர் இலங்கையில் தங்கியிருப்பார் என இலங்கை வெளிவார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன வெளிவார அமைச்சர் அலிஸ் அப்ரியை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருந்துகளின் தரத்தை நிர்ணயிக்கும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைக்கு அழுத்தம் விடுத்து முக்கிய வைத்தியர்கள் வீடு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரணவக்க தெரிவித்துள்ளார். நாடு தற்போது பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. உயிர்களுடன் விளையாடும் இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக அரசாங்கம் பதில் வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சுகாதாரத்துறைக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் மருந்துகளின் தரத்தை நிர்ணயிக்கும் மற்றும் தீர்மானிக்கும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைக்கு அழுத்தம் விடுத்து முக்கிய வைத்தியர்கள் வீடு செல்லும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. பின்னர் தமக்கு நெருங்கியவர்களை நியமித்தனர். தற்போது அங்கிருந்த மருந்தாளர்கள் சிலரையும் நீக்கியுள்ளனர். இதுபோன்றதொரு நிலைமையே எரிவாயுக்கு இருந்தது. எரிவாயு வெடிப்புகள் காரணமாக சில உயிர் சேதங்கள் பதிவாகியிருந்தன. எனினும் அதனை ஏற்றுக்கொள்ள அதிகாரிகள் தயாராக இல்லை. எரிபொருளுக்கும் இந்த நிலைமையே ஏற்பட்டது. நாம் கடந்த
இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் இது தொடர்பில் கதைத்தோம். முன்னெச்சரிக்கை விடுத்தோம். அவ்வாறு எந்தவொரு பிரச்சனைகளும் இல்லையென அமைச்சரும் அதிகாரிகளும் கூறினர். நாடு பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டது. உயிர்களுடன் விளையாடும் இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக அரசாங்கம் பதில் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதற்கு தயாராக உள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசநாணயக்கார தெரிவித்துள்ளார். வத்தலை பகுதியிலிடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் சிறந்த முறையில் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான சந்தர்ப்பம் தற்போது மீண்டும் உருவாகியுள்ளது. இதுவரை காலமும் சஜித் பிரேமதாச சிறந்த செயல
மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் உரிமம் பெற்ற வணிக வங்கிகளுக்கு அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடன் வட்டி விகிதங்கள் போதிய அளவு குறைக்கப்படாவிட்டாலோ அல்லது தாமதம் ஏற்பட்டாலோ இது தொடர்பில் மத்திய வங்கி நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். பழை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட இந்திராபுரம் பகுதியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக தும்பு தொழிற்சாலை ஒன்று முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. இதனால் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான இயந்திரங்கள் தும்புகள் மற்றும் உபகரணங்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாக தும்பு தொழிற்சாலை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் யாழ் நகரசபை தீயணைப்பு பிரிவினர் மற்றும் கரைச்சி பிரதேச சபையின் தீயணைப்பு பிரிவினர் இணைந்து தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த சம்பவத்தால் தமது வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக அழிந்துள்ளதாக தும்பு தொழிற்சாலை உரிமையாளர் கவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பழை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அங்குருவாதோட்ட பிரதேசத்தில் படுகொலை செய்யப்பட்ட தாய் மற்றும் குழந்தையின் உடல்கள் ஒரே சவப்பட்டியில் ஒன்றாக வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய் மற்றும் குழந்தையின் சடலங்கள் ஊருதுடாவ பிரதேசத்தில் உள்ள அவர்களது இல்லத்திற்கு நேற்று கொண்டு செல்லப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்டவர்களின் சடலங்கள் மீதான பிரேத பரிசோதனைகள் ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்றன. இதன்போது அவர்களது மரணம் தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரிகளால் வெளிப்படையாக தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அவர்களது உடல்களை விலங்குகள் உட்கொண்டமையினால் உடல்கள் சேதமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேலதிக விசாரணைகளுக்காக அவர்களது உடற்கூற்று மாதிரிகள் அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த இருவரும் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் சந்தேக நபர் தனது மனநிலை இன்னமும் குழப்பமடைந்துள்ளதாக கூறி மந்த நிலையில் வாக்குமூலம் வழங்கும் நிலை காணப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை கடந்த 17 நாட்களாக தாயும் சிறு குழந்தையும் காணாமல் போயுள்ளனர். அவர்களை தொடர்ந்து தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹேவாகட்ட ரஹதுங்கொட டிவர்டேல் பகுதியில் வசித்து வந்த தாயும் குழந்தையும் காணாமல் போயுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அவரது கணவர் கஹுரன்கத்த போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். 22 வயதான வெள்ளையம்மா சுரேந்திரனி ராணி மற்றும் அவரது 1 வயதும் 7 மாதங்களேயான மகள் தருஷிகா அபி ஆகியோரே காணாமல் போயுள்ளனர். சுயநலம் காரணமாக சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலைக்கு தனது குழந்தையுடன் கடந்த 17 தேதி சென்றவர் இதுவரை வீடு திரும்பவில்லை என அவரது கணவர் மோகன சுந்தரம் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கடந்த 17 தேதி பேருந்தில் டிக்கிலஹஸ்கட நகருக்கு சென்றதாகவும் ஊரைச் சேர்ந்த சிலர் அவர்களை பார்த்ததாகவும் பலர் தன்னிடம் கூறியதாகவும் கணவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த பெண் மற்றும் குழந்தையை தொடர்ந்து தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.